கர்த்தரமசுவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேட்டிவ் டான்சர் என்ற ஒரு பந்தய குதிரை இருந்தது. அது எல்லா ரேஸுகளிலும் வெற்றி பெற்றுக் கொண்டே வந்தது. அதன் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவில்லை. எல்லா ரேசுகளிலும் அதுதான் முதலிலேயே வருகிறது. அதை அடையாளம் கண்டுகொண்டு அநேகர் அதன் மீது பந்தயம் கட்டினார்கள். அவர்களெல்லாம் வெற்றி பெற்று பணக்காரர்களாக ஆனார்கள். எனவே அந்த குதிரையின் ஓனர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஒரே ஒரு முக்கியமான ரேஸிலே அந்த குதிரை தோற்றுவிட்டது. அது நிச்சயமாக இதிலே வெல்லும் என்று சொல்லி அதிக அளவிலே அவர் பணத்தை அதன் மீது கட்டியிருந்தார். ஆனால் அவர் சம்பாதித்த மொத்த பணத்திலும் பாதி அந்த ஒரே ரேஸில் அவர் தோற்றுவிட்டார். காரணம், அந்த ஒரே ஒரு ரேஸில் அந்த குதிரை தோற்றுவிட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், இந்த உலகத்திலே எப்பொழுதும் ஜெயிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை, எப்பொழுதும் நம்பிக்கை ஊட்டுவது ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் ஜெயிக்கத்தக்கதும் இந்த உலகத்தை ஒருபோதும் ஒரு நாளும் இருந்ததில்லை என்று குறிப்பிடுகின்றார். நாம் இன்றைக்கு அநேக காரியங்களிலே மக்கள் தவறுகிறார்கள். தேவனோடு நல்ல உறவில் உள்ளவர்களும் கூட வாழ்க்கையின் சில பகுதிகளிலே அவர்கள் தோற்று போகிறார்கள். தாவீது என்ற அரசன் கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தான். அவன் குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இல்லை. அவனுடைய பிள்ளைகளை குறித்து பார்த்தால் ஒவ்வொன்றும் தாறுமாறாக இங்கும் அங்குமாக பல பிரச்சனைகளை உள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனும் கூட கடைசி காலத்திலே அவன் கர்த்தரை விட்டு வழிவிலகி போனவனாக இருந்தான். எனவே நாம் பல விஷயங்களிலே தவறுகிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 3:2, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கழிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நாம் நம்மிலே பூரண புருஷர் ஒருவரும் இல்லை. நாம் எப்பொழுதும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பூரண முடிவுக்கு கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு எதற்காக நம்மை பிடித்திருக்கிறாரோ, எதற்காக நம்மை நியமித்திருக்கிறாரோ, அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நாம் முன்னோக்கி செல்லுகிறவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் பரிபூரணத்தை நோக்கி அந்த பயணத்தை நாம் தொடர்ந்து செல்ல கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமீன்.